மீண்டும் கருந்துளையின் பிளாக் ஹோலின் நேரடி படம் வெளியிட்டு ஆச்சரியப்படுத்திய விஞ்ஞானிகள். வாங்க அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கலாம். இதோ முதலில் நாம் இந்த ஜூமிங் காட்சியை பார்க்கலாம். சரியாக ஜூமிங் தொடங்கி இன்று நாம் பார்க்க போகும் பிரம்மாண்ட சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இடம் சென்றுதான் முடியும். இதோ இந்த இடம்தான் அந்த கருந்துளை உள்ளது. அந்த கருந்துளையை சுற்றி மிக அருகில் இருக்கும் நட்சத்திரங்கள் கருந்துளையின் ஈர்ப்பு விசையால் எப்படி வித்தியாசமாக நடந்து கொள்கிறது என்று தெரிகிறதா? சரி, ஏன் அந்த கருந்துளை மட்டும் தெரியவில்லை? அப்படி அங்கு கருந்துளை இருக்கிறது என்று எதை வைத்து கூறுகிறீர்கள்? எதன் அடிப்படையில் என்று கேட்டால் பதில் இதோ. பொதுவாக கருந்துளை பிளாக் ஹோல் ஒளியை கூட விட்டு வைக்காது. அதாவது நிறையற்ற போட்டான் பார்ட்டிக்கிளை கூட எஸ்கேப் ஆக விடாது கருந்துளை. அதனால்தான் நம்மால் கருந்துளையை பார்க்க முடியவில்லை. கருந்துளையின் ஈர்ப்பு விசையில் மாட்டும் அனைத்தும் இருக்கும் இடம் தெரியாமல் அழியும் என்பது உண்மை. சரி, எப்படியாவது கருந்துளை இருப்பதை நிரூபித்தே ஆக வேண்டும், அதை படம் பிடித்தே ஆக வேண்டும் என்று முயற்சி செய்த உலக விஞ்ஞானிகள் ஒன்று சேர்ந்து ஈவெண்ட் ஹொரைசன் என்ற பிரம்மாண்ட டெலஸ்கோப் பல பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட அனைத்து டேட்டாக்களையும் படங்களையும் ஒரே படமாக இணைக்கும் போதுதான் இதோ நாம் பார்க்கும் இந்த அதிசயம் நடந்தது. இதோ சாஜிட்டாரியஸ் ஏ என்ற கருந்துளையை எப்படியெல்லாம் படம் பிடித்துள்ளார்கள் பாருங்கள். இந்த ஈவெண்ட் ஹொரைசன் டெலஸ்கோப் நம் பூமியின் எந்தெந்த பகுதிகளில் இருந்து எடுக்கப்படுகிறது என்று இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது தெரிகிறதா? இதோ கடந்த சில வருடம் முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட M87 என்ற கருந்துளையும் பாருங்கள். அதனுடன் இந்த புதிய சாஜிட்டாரியஸ் ஏ என்ற கருந்துளையும் பாருங்கள், வித்தியாசம் நன்றாக தெரியும். சரி, இந்த கருந்துளை எங்கு உள்ளது என்றால் இதோ பதில். இந்த பிரம்மாண்ட கருந்துளை நம் பால்வெளி மண்டலம் மில்கிவே கேலக்சியின் நடுவில்தான் உள்ளது. இந்த கருந்துளை சாஜிட்டாரியஸ் என்ற விண்மீன் தொகுதி வழியாக தெரிவதால் தான் இதை சாஜிட்டாரியஸ் ஏ என்கிறார்கள். இந்த சூப்பர் மேசிவ் கருந்துளை தான் நம் ஒட்டுமொத்த பால்வெளி அண்டத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. நம் சூரிய குடும்பத்தையும் சேர்த்துதான். இதோ இந்த படத்தை பாருங்கள். இதில் அந்த கருந்துளை சரியாக கேலக்டிக் சென்டர் எனப்படும் இடத்தில் உள்ளது தெரியும். கீழே பிரம்மாண்ட ரேடியோ டெலஸ்கோப் தெரிகிறதா? அவைகள்தான் அட்டகாமா லார்ஜ் மில்லி மீட்டர் அண்ட் சப் மில்லி மீட்டர் அரே எனப்படும் அல்மா ரேடியோ அப்சர்வேட்டரி. சரி, இந்த பிளாக் ஹோலை எப்படியெல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்று பார்ப்போம். தென் துருவ பகுதியில், சரியாக யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ, சிலி போன்ற பகுதிகளில் இருக்கும் மிக பிரம்மாண்ட ரேடியோ டெலஸ்கோப் கொண்டு ஒரே நேரத்தில் ஒரே இலக்கான சாஜிட்டாரியஸ் ஏ என்ற இடத்தை டார்கெட் செய்தார்கள். சுமார் 200 விஞ்ஞானிகள், என்ஜினியர்கள் என்று உலகம் முழுவதும் முயற்சிகள் செய்யப்பட்டது. அதன்பின் கிடைத்த அதிசயம்தான் இந்த சஜிட்டாரியஸ் ஏ என்ற கருந்துளையின் நேரடி படம். இதில் தெளிவாக கருந்துளையை சுற்றி இருக்கும் அக்ரியேஷன் டிஸ்க் தெரிகிறது பாருங்கள். அதன் நடுவில் கருப்பாக உள்ள இடம்தான் சாஜிட்டாரியஸ் ஏ கருந்துளையின் இன்விசிபிள் ஏரியா. இந்த கருந்துளை ஏற்கனவே படம் பிடிக்கப்பட்ட M87 என்ற கருந்துளையை விட சிறியதுதான். ஆனால் இது நம் சூரியனை விடவும் மிக மிக பிரம்மாண்டமானது. இதோ இந்த படத்தை பாருங்கள். இதில் தெளிவாக சாஜிட்டாரியஸ் ஏ நம் சூரியனை விட எவ்வளவு பெரியது என்று தெரிகிறதா? இதே படத்தில் லெஃப்ட் சைடில் சூரியனிலிருந்து புளூட்டோ ஆர்பிட் சுற்றுப்பாதை தூரம் 590 கோடி கிலோமீட்டர். இதை M87 கருந்துளையுடன் கம்பேர் செய்யும் போது புளூட்டோ ஆர்பிட் எவ்வளவு சிறியது என்று தெரியும். M87 விட சாஜிட்டாரியஸ் ஏவின் சைஸும் தெரிகிறது பாருங்கள், வித்தியாசத்தை. இந்த சாஜிட்டாரியஸ் ஏ கருந்துளை நம் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது தெரியுமா? வெறும் 27,000 ஒளியாண்டு தூரம்தான். ஆனால் M87 நம் பூமியிலிருந்து 55 மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. அவ்வளவு தூரத்தில் இருக்கும் கருந்துளையை கூட பூமியிலிருந்தே கண்டுபிடித்தார்கள். கண்களுக்கு தெரியாத கருந்துளையை கூட படம் பிடிக்கும் விஞ்ஞானிகள் உண்மையிலேயே நம்மை விட தனித்துவமானவர்கள் என்பதை ஒவ்வொரு நொடியும் நிரூபிக்கிறார்கள். நன்றி.
மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.